ஓம் சிவாய நம. குருவே துணை. காணொளியை காணும் அன்பு உள்ளங்களுக்கு இனிதான வணக்கங்கள். இங்கு நாம் காணவிருப்பது மக்களின் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் சித்த பெருமான் ஒருவரை பற்றி. இவர் 18-19 நூற்றாண்டு காலகட்டத்தில் வாழ்ந்து பின் ஜீவ சமாதி அடைந்துள்ளார். இவரின் சமாதி திருக்கோயில் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில், புதுச்சேரியிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும், கண்டமங்கலம் எனும் ஊரின் அருகே இருக்கும் சின்னபாபு சமுத்திரம் எனும் கிராமத்தில் உள்ளது. இவரின் குரு பூஜையானது அவர் சமாதி அடைந்த மாசி மாத மகா ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இம்மகான் அசாதாரண தம் சித்த ஆற்றலால் பல மகிமைகளை புரிந்தவர். இன்றளவும் தன் ஜீவ சமாதி திருக்கோயிலில் ரூபமாகவும் அரூபமாகவும் வளம் வந்து செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு தங்கும் பக்தர்களின் பல நோய்களையும் குறைகளையும் சரி செய்து வருபவர். மொத்தத்தில் தம்மை நாடி வரும் பக்தர்களின் வாழ்வை மறுமலர்ச்சி அடையச் செய்து நல்வழியில் வழி நடத்துபவர் இம்மாபெரும் மகான். இம்மகானின் சில வரலாற்று நிகழ்வுகளையும் நிகழ்த்திய அற்புதங்களையும் மேலும் இங்கு காணலாம். முன்பொரு காலத்தில் தவயோகி ஒருவர் இஸ்லாமிய மதத்தில் அவதரிக்கிறார். யோகிகளுக்கு மதம், மொழி, இனம் உண்டா என்ன? அவர்கள் அறிவது ஒன்று, அனைத்தும் பரபிரம்மம். இவரோ பரபிரம்ம சுரூபியான சர்வ வியாபியான சிவன்பால் ஈர்க்கப்பட்டு இமயமலை பகுதிகளில் தம் தியான நிலையினை தொடர்கிறார். மேலும் சித்தர்களுக்கே எளிதாக கைவரப்பெறும் சித்த வைத்தியத்திலும் மிகச்சிறந்து விளங்குகிறார். தம் தியானத்தினால் இமயமலை பகுதி ஒன்றில் 100 அடிகள் ஆழத்தில் லிங்க திருமேனி ஒன்று இருப்பதை அறிந்து தம் தவ வலிமையினால் அதனை வெளிக்கொணர்கிறார். பிற்காலத்தில் இத்திருமேனியை பலரும் பயன்பெறும் வண்ணம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வை பின்பு காண்போம். பல்லாண்டு காலங்கள் தவத்தில் மூழ்கிய இவரோ இறைவன் ஆணையின் பேரில் மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் கொள்கிறார். இடுப்பில் அரையாடை, தலையில் குல்லா, கையில் தும்புருவீணை, சராசரி உயரம் சிவந்த நிறம், கண்ணில் கருணை, உள்ளத்தில் பேரன்பு, வாயில் மந்திர முணுமுணுப்பு, ஆனால் மகா மௌனி. இவ்வாறு மகான் தமிழக பகுதியை அடைகிறார். சில காலம் திருக்கனூர் பகுதியில் தங்குகிறார். மண்டகப்பட்டு எனும் கிராமத்தில் ஓர் ஆலமரத்தின் கீழ் பல நாட்கள் தியானத்தில் ஆழ்கிறார். இன்றளவும் குயில் ரூபமாக இவ்விடத்திற்கு மகான் வந்து செல்கிறார் என்று கூறப்படுகிறது. அவ்வூரைச் சேர்ந்த கோவிந்த ரெட்டியார் எப்பிறப்பில் எத்தவம் புரிந்தாரோ என்னவோ அவர் வீட்டில் மகான் சில காலம் தங்குகிறார். தென் திசையில் மக்களின் நலம் பொருட்டு அவரின் சித்து விளையாட்டுக்கள் ஆரம்பமாகின்றன. இதோ அவரின் முதல் விளையாட்டு. அன்றொரு நாள் ரெட்டியாரின் நிலத்தில் விளைந்த நெற்பயிர்கள் மொட்டைகளாக அங்கேயே காவலுக்கு யாரும் இன்றி இருந்த நிலையில் அதனை சில திருடர்கள் திருட நள்ளிரவில் முற்படுகின்றனர். அவ்வேளையில் மகான் அவர்கள் ரெட்டியாரின் வீட்டில் இருந்தபடியே அத்திருட்டை தடுக்கிறார். பல ரூபங்களாக அத்திருடர்களுக்கு காட்சி கொடுத்து மிரட்டுகிறார். திருடர்கள் இவரின் இத்தகு காட்சியினை கண்டு மிரண்டு போய் அவரிடமே சரண் புகுகின்றனர். கருணையின் வடிவமான மகானோ அவர்களை மன்னித்து ஆசியும் வழங்குகிறார். மற்றொரு நாள் இரவில் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் ரெட்டியாரின் மனைவி கவலை கொள்கிறார். நிலத்தில் நெல் மூட்டைகள் அணைந்துவிடும் என்று மகான் சைகையில் கூறுகிறார். கவலை கொள்ளாமல் போய் உறங்கம்மா என்று. மறுநாள் காலை மழை பொழிந்து முடிந்த நிலையில் போய் பார்க்கையில் நெல் மூட்டைகள் இருந்த இடத்தில் மட்டும் மழை பொழியவில்லை. என்னே மகானின் ஆற்றல்! இனி சின்னபாபு சமுத்திரம் எனும் கிராமத்தில் பிரவேசிக்கப் போவதாக மகான் அவர்கள் தெரிவிக்க ரெட்டியார் மற்றும் அவரின் மனைவியோ மகானின் ஞாபகார்த்தமாக ஏதாவது அளிக்குமாறு வேண்டுகின்றனர். மகானும் திருநீருப்பை, ருத்ராட்சம் மற்றும் ஒரு பண்டார பெட்டியினையும் அளித்து விடைபெறுகிறார். இன்றளவும் மகானின் குரு பூஜையின் போது இவைகளை வைத்து பூசை புரிகின்றனர். சின்னபாபு சமுத்திரத்தினை அடைகிறார்.
பிச்சை பெற்று உண்கிறார். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு வீடு ஒரு வேளை மட்டுமே உணவு. அவ்வூரில் உள்ள குளத்தில் நீராடி அருகில் இருக்கும் மகிழ மரத்தடியின் கீழ் தியானத்தில் ஆழ்கிறார். இவ்வாறு சில நாட்கள் கழிந்த நிலையில் அங்குள்ள மக்கள் இவர் பால் ஈர்க்கப்படுகின்றனர். ஆனந்த தோற்றம், கண்ணில் கருணை, பூவின் மனத்தை பூட்டி வைக்க முடியுமா என்ன? மகான் ஒருவர் விற்றிருக்கிறார் என்பதனை அவ்வூர் மக்கள் அறிய தொடங்குகிறார்கள். இந்நிலையில் ஒருவர் அவரிடம் சென்று தன் நோயினை பற்றி தெரிவிக்கிறார். அதனை சரி செய்யும் உபாயத்தினையும் புரியுமாறு வேண்டுகிறார். மக்களின் பிணிகளை போக்கும் பொருட்டு தன்னிடம் மண்கலையும் சிறு பானை, கொட்டாங்குச்சிகள் மற்றும் சில பச்சிலை மருந்துகளும் வைத்திருப்பார் இந்த மகான். தன்னை நாடி வந்த அந்த நபருக்கு பச்சிலை மருந்தினையும் கொட்டாங்குச்சியில் உள்ள நீரையும் அளித்து குணப்படுத்துவதை கண்ட மேலும் பலர் மகானை நாடுகின்றனர். இவர் மக்களின் பிணிகளை பல்வேறு விதங்களில் குணப்படுத்துவார். சிலரை மகிழ மரத்தை சுற்றி வருமாறு செய்கை காட்டுவார். பின் தம் கருணை வழியால் அவர்களை பார்ப்பார். சில கணங்களில் அவர்களின் பிணிகள் காணாமல் போயிருக்கும். சிலருக்கு திருநீர் அளித்து பிணியை போக்குவார். சிலருக்கு பச்சிலை மருந்துகள் அளிப்பார். சிலருக்கு கையினால் ஆசீர்வாதம் அளித்து பிணியை போக்குவார். ஒருமுறை பிறப்பிலிருந்தே நடக்க முடியாமல் இருந்த சிறுவன் ஒருவனை கட்டிலில் வைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்தில் மகான் அவர்கள் பிரம்பு போன்ற கம்பியினை எடுத்து கோபமாக அவர்களை அடிக்கும் வண்ணம் ஓடுகிறார். பயந்து போன அவர்கள் கட்டிலை கீழே வைத்துவிட்டு ஓடுகிறார்கள். சிறுவனை கட்டிலில் காணவில்லை. சிறுவனும் எழுந்து ஓடுகிறான். என்னே மகானின் விளையாட்டு! சிறுவனுக்கு நடக்க கால் கொடுத்து விட்டார். இவரின் இத்தகு சித்த விளையாட்டுகள் பிணியை போக்குவதில் மட்டுமே வெளிப்படாமல் வேறு பல சமயங்களிலும் நடந்தேறும். ஒருமுறை மகான் இருக்கும் இடத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த காய்கறி தோட்டம் ஒன்றில் ஒருவர் காய்கறிகளை திருடி விற்று வருகிறார். காய்கறிகளை வாங்கிய மக்கள் அடுத்த நாளே விற்றவரை சூழ்ந்து கொண்டு கோபத்தை அவரிடம் காட்டுகிறார்கள். ஏனென்றால் அனைத்து காய்கறிகளும் ஒரே கசப்பாம். திருடிய காய்கறிகள் அல்லவா மகான் திருடியவருக்கு பாடம் கற்பித்து விட்டார். இது மகானின் செயல் என்று புரிந்து கொண்ட திருடியவரும் மனம் திருந்தி அவரிடம் மன்னிப்பும் கேட்கிறார். இம்மகானால் மக்கள் மட்டுமில்லாமல் மற்ற ஜீவராசிகளும் நலன் பெறுகின்றன. ஆம், மற்றொரு முறை அருகில் இருக்கும் பன்னக்குப்பம் என்னும் பகுதிக்கு செல்லும் வேளையில் மகானை ஒரு கருணாகம் திண்டுகிறது. மக்கள் பதறுகிறார்கள். விஷமுறிவு மருந்தினை உட்கொள்ளுமாறு வற்புறுத்துகிறார்கள். மகான் அவர்களோ ஒன்றும் நிகழ்ந்திடாதது போன்று புன்முறுவல் பூத்து அங்கிருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு செல்கிறார். ஈசன் மகனான பிள்ளையாரினை மனதில் கொண்டு பக்தியுடன் தியானிக்கிறார். உடல் முழுவதும் நீல நிறம். இவரோ கண்களை மூடி ஏகாந்த நிலை கொண்ட தியானத்தில். சிறிது நேரத்தில் தீண்டிய அப்பாம்பு அங்கு வர கூடியிருந்தவர்கள் அச்சத்தின் உச்சத்தில். அப்பாம்பு ஆனந்த தோற்றத்தோடு எழுந்தருளியிருக்கும் மகானை மூன்று முறை வலம் வந்து தீண்டிய அவ்விடத்தில் வாய் வைத்து விஷத்தை உறிந்து கொள்கிறது. பின் விநாயக பெருமானை வலம் வந்து மகானின் தலையின் மேல் படம் எடுக்கிறது. இறங்கி தன் தலையால் மகானின் பாதத்தில் மூன்று முறை வணங்க தியானத்தில் இருந்த அவர் கண் விழிக்கிறார். பதிவு கொண்ட தன் கண் பார்வையை நாகத்தின் மீது செலுத்தி இரண்டு கைகளால் ஆசீர்வாதம் அளித்து அந்நாகத்திற்கு மோட்சம் அளிக்கிறார். அப்பூடலுக்கு தன் கைகளால் இறுதி சடங்குகளையும் செய்து முடிக்கிறார். இம்மகானுக்கு குழந்தைகள் என்றால் மிக விருப்பம். அவர்களுடன் விளையாடுவார், இனிப்புகளையும் கொடுப்பார். இவரின் குழந்தைகளுடனான விளையாட்டும் மிகவும் வினோதமான ஒன்று. தன்னை ஒரு குழியில் மண் கொண்டு மூட சொல்வார். வேறு இடத்திலிருந்து வெளிப்படுவார். அன்றொரு நாள் 1868 ஆண்டு பிப்ரவரி 12 தன் முக்தியின் நேரத்தை உணர்ந்த மகான் வழக்கம்போல் குழந்தைகளுடன் விளையாடும் வேளையில் குழியில் மூடப்பட்ட இவர் மீண்டும் வெளிப்படவில்லை. குழியிலிருந்து கையினை மட்டும் வெளிநீட்டி குழந்தைகளுக்கு இனிப்பு அளித்து மறைகிறார். இதனை குழந்தைகள் அழுது கொண்டு மக்களுக்கு தெரிவிக்க ஊர் மக்கள் மண்ணால் மூடப்பட்ட குழியினை தூண்டுகின்றனர். மகான் அங்கு இல்லை. மீண்டும் மூடிவிடுகின்றனர். மண்ணால் மட்டுமே மூடப்பட்டமையால் இன்றளவு மக்கள் என்றாவது ஒரு நாள் மகான் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கை கொண்டுள்ளனர்.
உயரிய மக்கள் நன்மைகளை புரிந்த இவரே மகான் படே சாஹிபு ஆவார். இவர் செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரத்தில் இறையுடன் இணைந்தமையால் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று மக்கள் பலரும் வருகை புரிய மகானுக்கு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் குருவுக்கு உகந்த நாளான வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. இம்மகான் தாம் வாழ்ந்த காலத்தில் அங்கு அருகிலிருந்த பண்டைய சோழர்கால சிவாலயத்தை புனரமைத்து தாம் இமயமலை பகுதியிலிருந்து கொண்டு வந்த ஒளிபடாத நிஷ்டதாரியம் எனும் கல்லினால் ஆன லிங்க திருமேனியை பிரதிஷ்டையும் செய்துள்ளார். மூலவர் அருணாச்சலேஸ்வரர். இவர் வழிபட்டால் திருவண்ணாமலை சென்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். லிங்க திருமேனியானது மூடிய கிணற்றின் மீது அமையப்பெற்றுள்ளது. இந்த லிங்க திருமேனியில் விநாயகர், பிரம்மா, அம்பாள் போன்றவர்கள் தெரிவது அதிசயமாகும். இச்சிவாலயத்திற்கும் மகான் அவர்களின் ஜீவ சமாதிக்கும் இடையில் சுரங்கம் இருப்பதாகவும் இச்சுரங்கத்தில் பல சித்தர்கள் இன்றளவும் சமாதி நிலையில் தியானித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. மேலும் இம்மகான் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையும் அவர் சமாதியின் முன்புறம் அமைந்துள்ளது. மகான் அவர்கள் சமாதி அடையும் பொழுது இச்சமாதி வெட்டவெளியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்பொழுது அவ்விடத்தில் கோயில் அமையப்பெற்றுள்ளது. அதுவும் எண்கோண வடிவிலான கருவறை கோபுரத்துடன். இந்த வடிவம் தோன்றியதற்கும் கதையுண்டு. மும்பையை சேர்ந்த மகானின் பக்தர் ஒருவர் மண்டபத்தை எழுப்பும் பொறுப்பேற்று பொதுவாக காணப்படும் வடிவத்திலேயே மண்டபத்தை எழுப்ப ஒவ்வொரு முறையும் இடிந்து விழுந்து கொண்டே இருந்தது. சுற்றுப்பகுதியில் இருக்கும் பெண் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய மகானோ எண்கோண வடிவில் கட்டுமாறு அறிவுறுத்துகிறார். அடுத்த நாள் அப்பெண் பக்தர் இந்த கனவினை மண்டபத்தை எழுப்புவோருக்கு தெரிவிக்க பின் அவர்கள் அவ்வாறே கட்டி முடிக்கின்றனர். இச்சமாதி திருக்கோயிலில் அணையா விளக்கு ஒன்றும் உள்ளது. செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் இங்கு இரவு தங்கும் வழக்கத்தினை கொண்டுள்ளனர். அவ்வாறு தங்கும் வேளையில் இரவில் மகான் அவர்கள் அரூபமாக கோயிலை சுற்றி வருவார்களாம். மகானின் தெய்வீக அலைக்கதிர்கள் நம் மீது பட எல்லாவித உடல் மற்றும் மனநோய்கள் குணமாகும். இவ்வாறு மக்கள் உறங்கும் வேளையில் ஒரு நாள் அணையா விளக்கில் எண்ணெய் தீர்ந்து போக ஒருவரின் கனவில் தோன்றிய மகான் இதனை தெரிவிக்க உடனே எழுந்து அவரும் எண்ணெயை ஊற்றியிருக்கிறார். மேலும் ஒரு முறை புற்றுநோயை குணமாக்கும் மருத்துவருக்கு இப்புற்றுநோய் ஏற்பட அவரும் எவ்வித மருத்துவமும் கை கொடுக்காத நிலையில் இங்கு வந்து இரவு தங்கியிருக்கிறார். அன்று அவரின் கனவில் தோன்றிய மகான் ஒரு பிரம்பால் அவரை அடித்து கொண்டே இருக்க கண் விழித்த அவர் தேகத்தில் உண்மையில் பிரம்பால் அடித்த தடயங்கள். அன்று காலை அவர் உடலை பரிசோதிக்க ஓர் அதிசயம், புற்றுநோய்க்கான அறிகுறிகளே இல்லை. இவ்வாறாக இம்மகானின் கோயிலில் தங்கியும் அங்குள்ள மகிழ மரத்தை 11 அல்லது 21 முறை சுற்றியும் மேலும் தங்களால் இயன்றவற்றை அன்னதானம் வழங்கியும் பலர் பல நோய்களிலிருந்து விடுபடுகின்றனர். மலமிருந்து இடமாக சுற்றுவது இக்கோயிலின் தனி அம்சமாகும். மேலும் இங்கு பிரசாதமாக விபூதி, பச்சை கயிறும் வழங்கப்படுகிறது. பச்சை கயிற்றினை மகானின் பாதுகாப்பு ரட்சி என்று கூறுகிறார்கள். அனைத்து மதத்தினரும் வழிபடும் தலமாக இருப்பது மிகச்சிறப்பாகும். இவரின் குரு பூஜையானது அவர் சமாதி அடைந்த மாசி மாத மகா ஆயில்ய நட்சத்திர திருத்தன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் மண்டபத்தை எழுப்பிய மகானின் சீடரின் சமாதி சமாதி திருக்கோயிலின் தென்மேற்கு திசையில் சுமார் 250 மீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ளது. ஓம் சிவாய நம குருவே துணை.